ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஏகப்பட்ட சத்துக்கள் நிறைந்த கருப்பு உளுந்து சுண்டல் தான் செய்ய போகிறோம். இந்த கருப்பு உளுந்து சுண்டல் வந்து பெண்கள்லேருந்து ஆண்கள் வரைக்கும், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக பெண்களுக்கு வந்து இடுப்பு வலி, இந்த மாதிரி கை கால் வலியெல்லாம் இருக்குன்னா, இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நன்மையை கிடைக்கும். இந்த கருப்பு உளுந்தில் வந்து ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது, அது எல்லாமே உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். வாங்க, இது எவ்வளோ சுலபமாக ஈஸியாக செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான நல்ல நல்ல வீடியோஸ் ரெகுலராக நான் அப்லோட் பண்ணுவேன். வாங்க, வீடியோக்குள்ளே போய் எவ்வளோ சுவையாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். சத்தான கருப்பு உளுந்து சுண்டல் செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு குட்டி பவுலில் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். கருப்பு உளுந்து வந்து இந்த மாதிரி முழுசாகவும் கிடைக்கும், பாதியாகவும் கிடைக்கும். நம்ம பாதியாக இருக்கிறதுல சுண்டல் செய்யக்கூடாது, அப்படி செஞ்சிங்கன்னா நல்லா குழஞ்சி போயிடும். இந்த மாதிரி முழுசாக இருக்கிறதுல நீங்கள் சுண்டல் செஞ்சிங்கன்னா தான் நல்லா தனித்தனியாக உதிரி உதிரியாக கிடைக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கருப்பு உளுந்தை எடுத்ததை நான் வந்து ஒரு பவுல்குள்ளே இப்போ மாற்றிக்க போகிறேன். மாற்றிட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2-3 முறை நல்லா ஒரு தண்ணி சேர்த்து கழுவிக்கலாம். நல்லா கையாலையும் கழுவிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா இதுக்குள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் நல்லா போனதுக்கப்புறமா இந்த தண்ணியை வடிகட்டிட்டு புது தண்ணி சேர்த்து நைட் ஃபுல்லாக ஓவர் நைட் ஊற வச்சுருங்க. நான் வந்து நைட்டு ஒரு 10 மணிக்கு ஊற வச்சுருந்தேன். காலையில் வந்து ஒரு 7-7.5 மணிக்கு செய்ய ஆரம்பித்தேன். இதை மூடி வச்சிடலாம், காலையில் பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஊறி வந்திருக்குன்னு பாருங்கள். காலையில் நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இதை வந்து அப்படியே வந்து ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. ஊறி வந்த கருப்பு உளுந்தை சேர்த்துக்கிட்டு இந்த கருப்பு உளுந்துக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பும் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு விசில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வைக்கலாம். வச்சு இறக்கி ஓரமாக வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானவுன்னா கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் லைட்டாக நிற மாதிரி வரட்டும் இந்த மாதிரி. இப்போ வந்து ஒரே ஒரு காஞ்சி மிளகாவை குட்டியாக உடச்சி சேர்த்துக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக சீரகம் சேர்த்து நல்லா இந்த வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. வெங்காயம் ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக மாறணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக கண்ணாடி பதம் வந்தால் உங்களுக்கு சரியாக இருக்கும். வெங்காயம் வதங்கட்டும். நம்ம வந்து இப்போ சுண்டல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா 2 விசில் தான் வச்சுருந்தேன். நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள், நல்லா சூப்பராக சாஃப்டாக வெந்துருச்சு, பூ போல் இருக்குது. இப்போ இந்த சுண்டல் எல்லாத்தையுமே நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதக்கி வச்சுருந்தோம்ல, அந்த வெங்காயத்துக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து இன்னும் கொஞ்சம் நமக்கு உப்பு தேவைப்படும், தேவையான அளவு மட்டும் கரெக்டாக பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இதை வந்து வதக்கிக்கலாம், நல்லா கலந்து விடுங்க. ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் வச்சுருங்க. இதில் இருக்கிற தண்ணியெலாம் நல்லா வற்றி வரட்டும். அதுக்கப்புறமா சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பரிமாறிடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கருப்பு உளுந்து சுண்டல். உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா தேங்காவை லைட்டாக திருவி இதுக்குள்ளே சேர்த்தாலும் டேஸ்ட் வந்து செம சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். சாப்பிட வந்து செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நமக்கு வந்து அந்த வளவளன்னு இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக கிடச்சிது. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.